இந்த பாருமா ஒண்ணு சொல்லிட்டடே இல்லனா அப்படி ஓரமா உட்கார்ந்து அழுதுட்டு அப்பாரே சொல்லு இல்ல ஜோசியரே நான் வெக்கத்தை விட்டுட்டு சொல்றேன் நீ எதை வேணாலும் விட்டுட்டு சொல்லு ஆனா சொல்ல வந்தத சொல்லாம மட்டும் விட்டுறாதமா எங்க ஆத்துக்கு கல்யாணான புதுசுல கூட பரவாயில்ல ஆனா கடந்த ஒரு வருஷமா ரொம்ப மோசமாயிட்டார் எப்ப பார்த்தாலும் தனக்கு தனவே பேசிக்கிறார் கேணத்தனமா சிரிச்சுக்கிறார் என்னடா அது கல்யாணத்துக்கு அப்புறம் பைத்தியம் தெளிவுன்னு சொல்லுவாங்க ஆனா ஏன் அனுபவத்து சொல்றேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாதி பேருக்கு பைத்தியமே பிடிக்குது இல்ல ஜோசியரே டெய்லி ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு முகமுடி கொள்ளக்கார மாதிரி லேப்ல இருந்து பெட்ரூம்க்கு வரார் நேரா போய் நான் அவர்காக வச்சிருந்த பால்ல ஒரு பாழா போன சூரணத்தை போட்டு சாப்பிடுறார் என்ன சூரணா அது பேர் கூட மிருதுல மயிலரகாதி சூரணம் மிருகத மயிலரகாதியா என்னது ஜனாதிபதி அவார்டு வாங்குற மலையாள பட பேராட்டு இருக்குது அந்த சூரணத்தை இவன் ஏன் சாப்பிடுறான் அது சாப்பிட்டதா கூடு விட்டு கூடு பாய முடியுமா கூடு விட்டு கூடு பாயறதா கூடு கட்டி ஊடு அடிக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்னது கூடு விட்டு கூடு பாயறதே அது சரி உன் புருஷனுக்கு வயசு என்ன இருக்கு ஒரு 34 இருக்குமா கூட ஒன்னு சேர்த்துக்குங்க 341 ஆ ஐயோ 35 ஜோசியரே அப்படி விளக்கமா எங்க சொல்லுமா கூட ஒன்னு சேர்த்துக்கனா நாங்க எல்லாம் இப்டி தான் சேர்த்துக்குவோம் அது சரியா அவன் ஜாதகம் கொண்டு வந்தா கொடுத்துறியா இந்தாங்க இதுதான் ஜாதகமா ஜாதகம் என்ன இருக்கா நல்லா இருக்கு புதுசா ஜெராஸ் எடுத்துக்கிற போல இருக்கு அது இல்ல ஜோசியரே ஜாதகத்துல ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டேன் ஜாதகத்துல ஒண்ணும் குறை இல்ல உன் புருஷன் கிட்ட தான் ஏதோ குறை அப்படி தான் இருக்கு ஆரம்பத்துல அவன விட்டு புடி ஐயோ இல்ல ஜோசியரே இனிமே விட்டா அவரை பிடிக்க முடியாது அவ என்ன மஞ்ச வரட்டு மாடா மதுரை சைடு அனுப்பு இல்ல ஜோசியரே எனக்கு பயமா இருக்கு இந்த ரேட்ல போனா அவர் சாமியார் ஆயிடுவார் விட்டுமா நல்ல பிசினஸ் ஐயோ ஜோசியரே ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாத உன் புருஷ உடம்புல காத்தோ கருப்போ பிடிச்சிருக்கு இல்ல ரெண்டுமே பிடிச்சிருக்கு வர அம்மாவாசை அன்னைக்கு இங்க வா நான் ஒரு தாயத்து குடுக்குறேன் எல்லாம் சரியா போய்டும் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும் இது என்ன கேள்வி ரெண்டு வந்தா ரெண்டு தெரியும் ஒன்னு வந்தா ஒன்னு தெரியும் இன்னைக்கு நான் ஒன்னு தான் வந்திருக்கேன் ஒன்னு தான் தெரியும் இவ்வளவு பக்கத்துல இருக்கற இது கூட உனக்கு தெரியலையடி பாத்துடி பக்கத்து வீட்டுக்கார 1.5 நினைக்க போறான் மாடியில குடி இருக்காரே உன் ஃப்ரெண்ட் அவர் கல்யாண ஆனவன் சொன்னதனால தானே இடம் கொடுக்க சம்மதிச்சேன் ஆமா இப்போ அதுக்கு என்ன குடி வந்த அன்னைக்கு இன்னும் ஒரு வாரத்துல பொண்டாட்டி ஊர்ல கூட்டிட்டு வரேன்னு சொன்னார் இல்ல வந்து 6 மாசம் ஆச்சு இது வரைக்கும் பொண்டாட்டியே கண்ணிலே காட்டல அவன் பொண்டாட்டி எதுக்கு உன் கண்ணிலே காட்டணும் அவன் மூஞ்சியவே பார்க்க முடியல அவன் பொண்டாட்டி பார்க்க முடியுமா அது இல்லங்க பிரம்மச்சாரி கூட நம்பலாம் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா இருக்காங்களே அவங்க ரொம்ப டேஞ்சர் இப்போ நீங்க உடனே மாடிக்கு போய் ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சிட்டு வரீங்க டேய் போடுடா இந்த மூஞ்சிய கண்ணாடியில எத்தனை தடவை நான் பாப்பேன் கண்ணாடிக்கு மட்டும் கை இருந்தா ஓங்கி மூஞ்சில அப்பிருக்கும்டா என்ன சோசியரே கதவ தட்டி வர கூடாது கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையே அடச்சி மேனஸ் பத்தி நீ பேசுறியா கதவ தட்டிட்டு வருவே கதவ பாம் வச்சு உடைச்சிட்டு வருவே இது ஏன் வீடுடா இது உங்க வீடு இல்ல உங்க பொண்டாட்டியோட வீடு ரெண்டு பேரும் ஒண்ணுதான் என்ன அந்த அம்மாவுக்கு நீ புருஷனா இருக்கீங்க நான் இந்த வீட்டை வாடகை இருக்கேன் பாயின் பேசி பிரிச்சுடுவா போல இருக்க டேய் நீ இருந்தது போது வீட்டை காலி பண்ண என்ன நீ குடி வரும் போது இவ்வளவு துணி கிடையாது எல்லாம் என்னதா நீ வாங்க நான் ஏன் வீட்டை காலி பண்ணணும் டேய் என் வைஃப் சொல்லிட்டான் பொண்டாட்டியோட வந்து இருக்கறதா இருக்கு சொன்னா இல்லனா வெளிய போய் சொல்லிட்டான் அத பொண்டாட்டி கீழ இருக்க டேய் அது ஏன் பொண்டாட்டிடா இருக்கட்ட என்ன நீ பேசுறத பார்த்தா பொண்டாட்டி வீட்டை எல்லாம் தேசியமயமாக்கிட்டு போல இருக்க நானா வீட்டை வாடகை கேட்டேன் நீங்களே தானே இந்த வீட்டு வாடகை 500 என் பொண்டாட்டி கிட்ட 300 கொடுத்துரு எனக்கு 200 வெட்டிரு நான் கண்டுக்கலன்னு சொன்னீங்க உங்க பொண்டாட்டி கேட்டா கல்யாணம் ஆச்சுன்னு ஆச்சுன்னு சொல்ல சொன்னீங்க சொல்லிட்டேன் அதெல்லாம் ஓல்ட் சப்ஜெக்ட்மா அத விடு இப்போ நான் சொல்றேன் காலி பண்ண காலி பண்ண முடியாது என்ன பண்ணுவீங்க வெளியில தூக்கி கடாசிர வேண்டாம் எங்க கடாசிங்க பார்க்கலாம் மாசம் மாசம் 200 ரூபாய் வாங்குறீங்களே அத உங்க பொண்டாட்டி சொல்லிடுறேன் டேய் இப்போ என்னடா செய்ய சொல்ற உடனே ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க எது உனக்கு கல்யாணமா ஒரு குல சோசியம் சொல்றீங்கல அப்படியே நம்ம கைய பார்த்து சொல்லுங்க கையனடா பாக்குறது மூஞ்சியவே பார்த்து சொல்றேன் இந்த ஜென்மத்துல அது நடக்காது அப்படியே கல்யாணம் நடந்தாலும் அதுக்கு பேரு கல்யாணம் அல்ல ஈவ்டீசிங் புரியல உனக்கு புரியாது பெண்கள் சமுதாயத்தையே கேவலப்படுத்துவதாக அர்த்தம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம் நடந்தே தீரணும் என்ன மரகதா டாக்டர் என்ன சொன்னாரு அதானே நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சே அது பெத்தவாந்தி இல்ல பித்தவாந்தியா அதுக்கு அவ்வளவு பெரிய சவுண்ட் கொடுத்த சரி நீ வீட்டுக்கு போ நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் இந்த ஏய் நான் பர்ஸ் வச்சிருந்தேன் எங்க என்ன கேட்டிங்கனா அது பணம் வச்சிருந்தீங்களா பர்ஸ்ல நான் எந்த காலத்துல பணம் வச்சிருந்தேன் பொண்ணுக்கு போட்டோவும் ஜாதகம் தான் ஒருவேளை கிளினிக்ல மிஸ் ஆயிருக்குமோ சரி நான் டாக்டர் போய் பாத்து வரேன் நீ போ அப்ப நானு எப்படியா போய் சேர்ந்திரு அம்மா என் பர்ஸ் பாத்தீங்களா அம்மா என் பர்ஸ் பாத்தீங்களா அம்மா பிச்சை போடுமா என் பர்ஸ் பாத்தீங்களா இல்ல கண்டுக்கவே மாட்டேங்கறா சார் இருக்கற சார் என் பர்ஸ் இங்க விட்டு பாத்தீங்களா சார் என் பர்ஸ் இங்க விட்டோம் சார் அப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா பின்னாடி நிக்கறாங்க எது பின்னாடி நிக்கறாங்க கண்ணாடி விக்கறாங்களா அவரு கொஞ்சம் காது கேட்காது உங்களுக்கு கேட்டுச்சு அவர் கேக்கலையாக்கு
போடி என்னவா எங்கயோ பாத்துட்டு எங்கட பேசிட்டு இருக்க உனக்கு காது தான் செவிடு நினைச்ச கண்ணும் கோளாரா உனக்கு நான் எப்படி தான் கல்யாணம் பண்ணி பார்க்க போறேன் இதெல்லாம் ஒரு கல்யாணம் அப்படி எல்லாம் ஒரு கற்பனையா நீ யாரப்பா ரொம்ப அவசியம் சொன்னேன்னு டக்குனு புரிஞ்சுக்கவே டமாரம் இவன் தனக்கு தான பேசிட்டு இருக்கான் பாவம் பைத்தியம் போல இருக்கு அதான் டாக்டர் பார்க்க வந்திருக்கேன் டேய் யாரடா பைத்தியம்ன்ற நீ வைத்தியர் இல்லப்பா டாக்டர் தான் வைத்தியர் நீ இப்ப எதுக்கு வந்த யோ இந்த பர்ஸ் உட்டையா பர்ஸ் எது பர்ஸ் பர்ஸ் நர்ஸா நர்ஸ் இல்லடா பர்ஸ் ஓ நர்ஸோட பர்ஸா ஐயோ நான் என்ன டாக்டரியே பார்க்கல நர்ஸ பாத்தியா பர்ஸ பாத்தியான்னு உயிர வாங்குறியே டேய் அப்பா இது யாரு யாருன்னு சரியாவே சொல்ல மாட்டேங்கறமா ஆனா ஒண்ணு நாம ரெண்டு பேரும் செவிடுங்கிற விஷயம் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இது பெரிய தங்கமர ரகசியம் எங்கனால தெரிஞ்சுக்க முடியாது டேய் என் பர்ஸ்க்குள்ள ஒரு போட்டோ சிரிக்காதடா பர்ஸ்ல இருக்கிற போட்டோ போட்டோ விட்டுட்டேன் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கியா இவ ஆட்டோ டிரைவர் போல இருக்கு டேய் டப்பா தலையா நான் தெரியாம தான் கேக்குறேன் இது நிஜமான காதா இல்ல வரைஞ்சு எடுத்து வந்தியாடா என்ன கேக்குறேன் காது டாக்டர் பார்க்கணுமா அடடே ஜோசியரா வாங்க என்ன பர்ஸ் விட்டு போயிட்டீங்க இந்தாங்க பிடிங்க உங்க பர்ஸ் ஏப்பா இத தேடிட்டு வந்து அது ரெண்டு கட்டி மாட்டிக்கிட்டேன் கத்தி தொண்டை வாத்தி போச்சு ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்குறீங்களா டாக்டர் முதல்ல ஆட்டோ டிரைவர் கவனிங்க பாருங்க டாக்டர் என்ன ஆட்டோ டிரைவர்ங்கறா யோ சும்மாரியா அவர் ஆட்டோ டிரைவர் இல்ல என்ன ஜோசியரே ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டுமா தனித்தனியா கத்திட்டோம் ஐயோ அவர் காது கேட்காது காது கேட்காதா காதே கிடையாது சார் இல்லப்பா அவர் பேர் கே சேதுராமன் சுருக்கமா நாங்க கே சேதுன்னு கூப்பிடுவோம் இனிமே கே காதுன்னு கூப்பிடுங்க இது அவர் பொண்ணு விமலா எம்ஏ படிச்சிருக்கா என்ன பிரயோஜனம் பாவம் ரெண்டு காது சுத்தமா கேட்காது அதுக்கப்புறம் எதுக்கு எம்ஏ படிச்சா ஏதோ விடுங்க படிச்சுட்டா கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுறா நீங்க தான் ஊர்ல எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே இவளுக்கு ஒரு நல்ல பையனா பாக்குறது ஒரு ரகசியம் என்ன இதுகளை வச்சுட்டு என்ன ரகசியம் வேண்டி இருக்கு அதான ஐயம் பாக்குறதுக்கு பழைய டெலிபோன் கரல கருப்பா இருப்பா பார்த்துனே டயல் சுத்தம் போற தோணும் பரவாயில்லையா ஏதோ ஒண்ணுப்பா இவளுக்கு கல்யாணமானா சரி பையன் ரெடி வர வியாழக்கிழமை பொண்ணு பார்க்க வர்றோம் வெரி குட் ஆனா ஒரு சின்ன டவுட் என்ன இவ செவிடுங்கிறது பையனுக்கு தெரிஞ்சிருத்துனா தெரிஞ்சா தானே மறைச்சிருவோம் ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க இப்ப நாட்டு இருக்கிற விலவாசி பார்த்தா லட்சம் பொய்ய சொல்லலாம் பொண்ணு பார்க்க வர்றது இருந்து ரிசப்ஷன் வரைக்கும் காது காது வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை முடிக்கிறேன் தட் இஸ் ஜோசியர் இன்னமும் நம்ம பேசுறது புரிஞ்சிட்ட மாதிரி என்ஜாய் உள்ள வரலாமா யார்கிட்ட கேக்குறீங்க அவர்கிட்ட தான் இவனை கேட்டா புரிஞ்சிட போகுதா பாக்தா திரண்டே உள்ள வரலாம் அது சரி முதுகுல தட்டு அப்பதான் தெரியும் வாங்க டாக்டர் வாங்க பெருசு ஜெரூரா இருக்கு இவன் கேடி நம்பர் 2 ஆச்சே சர்ரா நாய உட்காரு என்ன வேணாலும் சொல்லலாம் சர்ரா பேய உட்காரு தேங்க்ஸ் ஆமா உங்க ஃப்ரெண்ட் வரலீங்களா கேடி கேக்குறான் பாத்தீங்களா சீக்கிரம் வந்துருவான் ஏங்க என் பொண்ணு செவிடுங்கறத உங்க ஃப்ரெண்ட் காதுல போட்டீங்களா என்ன டாக்டர் போட்டீங்களா ஒரு வாரமா இவன் காதுல போட நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க முடியலையாப்பா இவன் காதுல வார்த்தையெல்லாம் போட முடியாது குண்டு தான் போட முடியும் உன் பொண்ணு செவிடுங்கறத நாங்க மறைக்க போறோம் எது குறைக்க போறீங்களா ஆமா ஒரு சைடு ஒண்ணு அப்படியே குறைக்க போறோம் ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்கல்ல போய் போயிடா மொய்யா டேய் அது கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாம் எழுதுவாங்களே நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது என் பொண்ணோட கல்யாண கெட்டி மேல சத்தத்தை என் காதால கேக்கல கிழிஞ்சது இந்த காதை வச்சுட்டு இதெல்லாம் நடக்கிற கதையாடா ஒண்ணு செய்யலாம் கல்யாணத்துக்கு வர நாதசுர கச்சேரிக்காரங்களை மேடை மேல உட்கார விடாம உன் காது மேல உட்கார வச்சு அந்த குழாய் எடுத்து உன் காதுக்குள்ள விட்டு கொடாயலாம் ஐயோ இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே இந்த பாரா அவங்க எது சொன்னாலும் நீ கமிட்மெண்ட் பண்ணிக்காத ஜிமிக்கு கொடுத்துரு ஜிமிக்கியா அது எதுக்கு போடணும் கேட்காத இந்த காதுக்கு அலங்காரமா வாங்கி தொங்க விடுறா அலங்காரம்னு சொன்னோம்னு ஞாபகத்துக்கு வருது என் பொண்ணு அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாளா இல்லையான்னு பாத்துட்டு வரேன் டாக்டர் இடையில ஒன்னு ரெண்டு வார்த்தை கண்டுபிடிக்கிறான் அது காதால இல்ல மூக்க வச்சு உறிஞ்சிரான் வாசனை பிடிக்கிற மாதிரி வார்த்தைய பிடிக்கிறான் கிழவன் பாரு ஒன்றாம் பாரு டேய் போடா போய் போய் போய்டா வரேன் வரேன் விடா ரொம்ப சொன்னா வந்துருவோம் அப்புறம் விடு உள்ள வரலாமா வேண்டாம் வெளிய போ சோசியரே டேய் நீயா வாப்பா வா வா உட்கார் சார் யாரு சார் தான் சேதுராமனுடைய ஃபேமிலி டாக்டர் நமஸ்காரம் சார் யாரு நான் சொல்ல பாட்டி ஏன் டாக்டர் சேதுராம் ஃபேமிலி எப்படி பொண்ணுக்கு ஏதாவது குறையே இருக்கா இதே கொரோனா யூ மீன் காது கேட்காத அது மாதிரி இதா சரி நல்ல ஆரோக்கியமான ஃபேமிலிடா சேதுராமன் எம்ஏ ஃபிலாசபி நம்ம ஒன்னு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனா தான் புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க எம்ஏ எம்ஏ ஃபிலாசபி ஃபிலாசபி பொண்ணு எப்படி நல்ல மூக்கு முழிமா இருப்போம் மூக்கு முழி கண்ணு காது நாக்கெல்லாம் தொங்குது அது இல்ல குழந்தை கேட்டேன் பரம காது பரம சாது சேதுராமனை கூப்பிடுங்க சேதுராமன் சேதுராமன் கிட்ட ரகசியமா ஐயோ மறந்துட்டேன் மறந்துட்டேன் டேய்
பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு பொண்ணோட குறைய அவ கண்டுக்க மாட்டா அதே மாதிரி அவ குறைய நீ கண்டுக்காத உனக்கு என்ன குறை பார்த்தா தெரியாது ஒருவேளை பேசினா தெரிஞ்சிக்கலாம் வரதட்சணை ஏதாவது கேட்கலாமா ஓ கேளு அவங்களுக்கு கேட்டா தானே என்னது எவ்வளவு வேணாலும் கேளு வணக்கம் 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 நான் கொஞ்சம் அதிகமா பேசுவேன் உங்களுக்கு வேணுங்கறத எடுத்துக்கிட்டு வேணாங்கறத இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுங்க இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறதுக்கு அது என்ன காச்சின கம்பியா என்ன காது இது படிப்புக்கேத்த பேச்சு எம்ஏ philosophy தம்பி என்ன படிச்சிருக்காரு ஓ இந்த என்ன நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் னு உண்மையே சொல்லிட்டுமா நீ அது வரைக்கும் வந்துட்டியா அட ஆண்டவா இதுல நான் எதை சமாளிப்பேன் அதையா இதையா சார் எங்களுக்கு போய் சொல்ல தெரியாது மாப்பிள எஸ்எஸ்எல்சி ஃபெயில் என்ன மெயிலா ஓ தபால் மூலமா படிச்சிருக்காரா சூசிரேன் அத தனக்கு வரப்போற மாப்பள ஃபெயில்ங்கறது கூட மெயில்னு மாத்தி சொல்றாரு பாத்தியா அத philosophy மாப்பள பச்சி சூசிலாம் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க சாப்பிட்டு தான் போகணும் என்னது மிச்ச மீதி எல்லாம் வச்சிருக்கறியா அத வேணா நான் வரும்போது பஃப் சாப்பிட்டேன் இதே பஃப் என்னது டெஃப்ங்கறாரு சூசிரேன் ரூட் மாறுது சட்ட பையன பொண்ணு பார்க்க சொல்லுங்க டேய் இதான் பொண்ணு நல்லா பாத்துக்க பொண்ணு நல்லா இருக்கு சோசியரே பொண்ணுட கொஞ்சம் பேசிட்டுமா அதெல்லாம் வேணாம்ப்பா ஒரு வாரம் பேசிக்கிறேன் நான் ராஜா இல்ல நான் பேசி ஆகணும் போல என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறா எம்ஏ எகனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் பிஹெச்டி அப்ளை பண்ணிருக்கேன் நீங்க இப்போ என்ன செய்ய போற இது உனக்கு தேவையா டேய் பொண்ணு உனக்கு திருப்தியா திருப்தி உனக்கு திருப்தியா திருப்பதி இல்ல தான கல்யாணம் ஆமா திருப்பதி இல்ல தான கல்யாணம் கடா குடுறா இந்த தாயத்து இது அங்காள பரமேஸ்வரி பாதத்துல வெச்சு பூஜை பண்ணது நவ பாசான நீ கேள்விப்பட்டிருக்கியா ஆமா அது இல்ல இது நவ மூடிகில செஞ்ச தாயத்து ஆடாதோட ஆமணக்கு அருகம்புல்லு சாறு வாடா மல்லி இருங்க இருங்க இது எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே எங்க எக்ஸிபிஷன்ல கேள்விப்பட்டியா இல்லையே ஆமா என் புருஷன் அடிக்கடி கூடி விட்டு கூடி பார்த்துக்கு எதனா யூஸ் பண்ணா அதெல்லாம் என்கிட்ட பேச கூடாது இத கையில கட்டு அவன் உடம்புல இருக்கிற காத்தோ கருப்போ கூடு விட்டு கூடு பாஞ்சு வேற வீட்டுக்கு போய்டும் அப்புறம் பாரு ப்ரொபசரா இருக்கவன் புருஷ ஸ்டூடண்டா மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வருவான் அப்புறம் எப்பவும் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும் யாதேவி சர்வபூதேஷு எங்க சொல்லு யாதேவி சர்வபூதேஷு யாதேவி சர்வபூதேஷு சொல்லிட்டே போ யாதேவி சர்வபூதேஷு யாதேவி சர்வபூதேஷு என்ன ஜோசியரே மாப்பிள்ள ரெடியா கேடி நம்பர் 2 அத மட்டும் கரெக்ட்டா கேக்குறான் பார் மாப்பிள்ள குளிச்சிட்டு இருக்காரு வந்துருவார் அப்புறம் பொண்ணு செவிடுங்கறத மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டீங்களே சொல்லல நல்லவேளை சொல்லிட்டீங்க சொல்லல அதான் சொல்லிட்டீங்களே உடுங்கள சொல்லலடா அப்புறம் இவர்தான் ஐயர் இவர்கிட்ட பேசி டைத்த வேஸ்ட் பண்ணாதீங்க இவர் தெலுங்கு ஐயர் இவர் பேசுற தெலுங்கு சுத்தமா புரியாது தமிழ் பேசிட்டாலும் அப்படியே இன்ப தேன் வந்து பாயிது காதினிலே மொழி பிரச்சனையே இல்லாத காதுப்பா சாமி நீ பேர் ஏமி எட்டிகா அப்படி ஒரு பேரா எட்டிகா செப்பண்டி நாக்கு செவிலு வினிப்பிச்சிலே ரெண்டி பாபு ஆட கோவிந்தா உனக்கு காது கேட்காதா ஓ லிஸ்ட்ல இன்னும் உள்ள எத்தனை பேரையா இருக்கிறீங்க ஏமி சாமி ஏற்கனவே நான் ஒரு செந்தமிழ் செவிடனை கட்டிட்டு அழுகிறேன் இந்த லட்சணத்துல சுந்தர தெலுங்குல ஒரு செவிடன் தேவையா மீரு மாப்பிளையா லேது மாப்பிளை தோழர் ஏமி அது ஏமி இது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் வின்ட்டு நானும் இந்த காதை வச்சுட்டு டெஸ்ட் மேட்ச் வின்ட்டி நானும் இந்தியா தோத்தாலும் ஜெயிச்சாலும் சத்தியமா இ காதுல வின்ட்டி நானும் லேது நொண்டி நானும் எட்ல மீராட்ல கூச்சண்டி மந்திரம் செப்பண்டி ஏழு கண்டலுக்கு மூர்த்தண்டி ஜர்கண்டி ஜர்கண்டி கூச்சண்டி கூச்சண்டி டிரான்சிஸ்டர் நோ சிஸ்டர் ஒன்லி டாட்டர் ரெண்டு பேரும் பேசுறீங்களா உலகம் அழிஞ்சிடும் அதுலயும் காத பத்தின பாட்டு தானா விடு கல்யாணத்துக்கு அப்புறம் குவா குவா சத்தம் தானா டேய் வாடா இருங்க ட்ரெஸ் பண்ண வேணாமா ஐயர மந்திரத்தை நல்லா சொல்லணும் புரியுதா உங்களை தான் எட்டிகா செப்பண்டி நாக்கு செவுல வினிப்பிச்சலேதண்டி ஓ காது கேக்காதா அதனால என்ன மந்திரத்தை நீங்க சொல்ல போறீங்க நான் கேட்க போறேன் அப்பாயி மாதிரி நீ காதும் டப்பாயா அப்பாயி காது டப்பாயா ஏஸ் ஃபாதர் டப்பண்டி என்னது ஏது காது லேதா விமலா உங்க அப்பா காது கேக்குறத எங்க தேய மறச்ச ஏன் குறச்சனா சவுண்டா தான வச்சிருக்கற என்னது அப்பா பொண்ணு ரெண்டு பேருக்குமே காது கேக்காதா ஆமாடா அப்பா பொண்ணு ரெண்டு பேருக்குமே காது கேக்காது சோசியரே பொண்ணுக்கு காது கேட்கறத அன்னைக்கே என்கிட்ட சொல்லல பொண்ணுக்கு காது கேட்குமான அன்னைக்கே நீ ஏன் என்கிட்ட கேட்கல என்ன விளையாடுறீங்களா காது கேட்காத பொண்ணு ஏன் தெல்ல கேட்ட பாக்குறீங்களா டேய் சொன்னா கேளு அவ எம்மே நீ எஸ்எல்சி ஃபெயில் கிடைக்காத கட்டிக்க படிக்காத பொண்ணா காது கேட்கற பொண்ண கேட்ட சொன்னா கேளுடா முடியாது டேய் சொன்னா கேளுடா முடியாது 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 ஐயோ என் பொண்ணு கல்யாணம் ஆ ஆஹா ஏய் ஜோசியரே
படிச்சு படிச்சு சொன்னேன், என் பொண்ணுக்கு காது கேட்காதுங்கிற விஷயத்த மாப்பிள்ளையிட்ட சொல்லிடுன்னு. இப்ப பாருயா, என் பொண்ணோட கல்யாணமே நின்னு போச்சு. நான் என்னயா செய்யறது? யோ, இப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டியா நான் ஊருக்கு போவேன்? ஏதாவது மூஞ்சி வாடகைக்கு வாங்கி வச்சுட்டு போய். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்ணு கல்யாணம் இப்ப நடந்தாவும் என்ன நீ கட்டியில எடுக்கிற? அவன் இல்லாட்டே நீ இருக்கல தலை கட்டு. யோ, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவையா? நீ ஏன் ஏறத பரவாயில்ல, தலை கட்டு. ஏய் செவிடா, நான் கல்யாணம் ஆனவண்டா. நீ ஏன் ஏறத பரவாயில்ல, தலை கட்டா. என்ன ரெண்டு பொண்டாட்டிக்காரருக்கு ஃப்ரெண்டாவே இருக்க கூடாது. எங்க போயிட்டாங்க சோசிங்க? சே சார், என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வேலைக்கு போலியா? ஆமா, சொன்னா மட்டும் கேட்ற போதாக்க ரெடி வச்சாலே கேட்காது. உன் புருஷன் எங்க? வருஷமா 1995. இது எப்படி புரிய வைப்பே? எங்க? ஓ, புருஷனை கேட்டீங்களா? அவரு மாடியில குடிச்சிட்டு இருக்காரு. நான் மார்க்கெட் போனனால லேட் ஆயிடுச்சு. இருங்க வர சொல்றேன். ஐயோ, இந்த ஆளு சொன்னது நான் ஒத்துக்கிட்டனே. என் புத்தி சோட்டால அடிக்கணும். யோ சோசியரே, குளிச்சது போதும், வாயா, சீக்கிரம் வாயா. என்ன குளிச்சது போதும் மாடி பார்த்து கத்திட்டு இருக்கீங்க? அவர் இங்க என்ன குளிச்சிட்டு இருக்காரு? இங்கேயும் பாத்ரூம்ல மறந்துட்டேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? நேத்துக்கு அவர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சாமியார் கிட்ட போனேன். அவருக்கு ரெண்டு பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு. ஏன் சாமியார் போனீங்க? என்கிட்ட கேட்ட நான் சொல்லிருப்பேன். என்ன சொல்றீங்க? எனக்கும் சோசி திரும்பி சொன்னேன், நீங்க போங்க. வேலைக்காரி என்ன இவ்வளவு அழகா இருக்கிறா? இந்த மாதிரி வேலைக்காரி நான் பார்த்ததே இல்லையே. ஐயோ,
ஆளாளுக்கு இந்த வேலை கரெக்ட் சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ஒண்ணுமே புரியல நான் அப்புறம் சொல்றேன் எல்லாம் மெண்டல் ஃபேமிலி நீ போ டேய் தள்ளிர் போடா தள்ளிர் போடா காபி வேணுமா ஆமா பயஸ் வேணும் உங்கள்ட்ட வந்து மட்டன் பாருங்க எங்க நானும் போகட்டுமா உன்ன தாண்டா சொல்றேன் போடா இனிமே இங்க நின்னீனா உன்னை நான் ஏற்கனவே குளிச்சாச்சே ஐயோ இந்த வீட்ல எத்தனை வரம் குளிக்கிறது அட போங்க ஏய் மரகதா என்ன எங்க எடுத்து போற பேசாம வாங்க சொல்லு பேசாம இப்படி வரணும் சொல்லி குடி போடு ஏய்யா உனக்கு என்ன தைரியம் இருந்தா கட்ன பொண்டாட்டி நான் இருக்கும்போது இன்னொரு கழுத்துல தாலி கட்டறியா ஐயோ மரகதா நான் ஆசைப்பட்டு பண்ண கல்யாணம் இல்ல ஆன் தி ஸ்பாட்ல 2 செகண்ட்ல கத்தி முனையில நடந்து போச்சு என்ன விடியா நீ கல்யாணம் ஆரம்பிக்கிறது அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்கலல நான் சொல்லலாம் அங்க கேட்கணும் இல்ல பாத்துக்கிறத அப்பனுக்கு மகளுக்கு காது பெரிய டமாரண்டி எனக்கு தெரியயா நீ சொல்லிருக்க மாட்டே இவ்ளோ நடந்துருக்கே இப்பவா அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டியா அம்மா தாயே விமலா என்ன மன்னிச்சிருமா ஏங்க ஏற்கனவே நீங்க கல்யாணம் ஆனவங்கங்கறத என்கிட்ட மறச்சிட்டீங்க அதுக்காக நீங்க ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டீங்களா இப்போதான் நான் கேட்டேன் அடி அதெல்லாம் இருக்கட்டும் சரியான கல்லூரி மங்க நீங்க மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா ஐயோ மரகதா இவகிட்ட நான் எப்படிடி மன்னிப்பு கேக்குறது என்ன நம்புடி அப்ப நீங்க கட்டாயத்தால தான அவ கழுத்துல தாலி கட்டிங்க ஆமா நீங்களே ஆசைப்பட்டு கட்டல இல்ல நீங்க சொல்றது சத்தியம் தானே சத்தியம் அப்ப வாங்க இந்த பாம்பு புத்துல கை விடுங்க எது புத்துல கை விடுவா நீங்க சொல்றது சத்தியம்னா இந்த புத்துல கை விடுங்க அதுக்குள்ள கை விட்டா பாம்பு கடிச்சிரண்டி பாம்பு போய் சொன்னாதா கடிக்கும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் பாம்புக்கு தெரியாதே இப்ப கை விட போறீங்களா இல்ல வேணாம் வேணாம் கேட்டு